வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். அத்துருகிய எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்ற மோதலில் 6 போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்துள்ளனர். அத்துருகிய எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகில் நேற்றிரவு இடம்பெற்ற மோதலின் போது 6 போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்த நிலையில் ஹோமஹம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எரிபொருள் நிரப்பு நிலையம் மூடப்பட்டிருந்த வேளையில் சிலர் உள்ளே நுழைய முற்பட்டுள்ளனர். அவர்களை தடுப்பதற்கு போலீசார் முற்பட்ட போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய 9 பேரை அத்துருகிய போலீசார் கைது செய்துள்ளனர். நீர்கொழும்பு வைக்கால் கடற்கரையில் கரையொடுங்கியிருந்த நிலையில் சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு வெண்ணப்புவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வைக்கால் கடற்கரையில் கரையொடுங்கியிருந்த நிலையில் சிறுவன் ஒருவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். குறித்த சடலம் வத்தளை கதிரான பாலத்திலிருந்து பெண் ஒருவரினால் கழனி ஆற்றில் வீசப்பட்டதாக கூறப்படும் 5 வயது சிறுவனுடையதாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கடந்த 15 தேதி வத்தளை ஹெந்தல கதிரான பாலத்துக்கு அருகில் கழனியாற்றில் தனது 5 வயது மகனை வீசிவிட்டு தனது உயிரையும் மாய்த்துக் கொள்ள முற்பட்ட தாயொருவர் பிரதேசவாசிகளால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடமும் படைக்கப்பட்டார். இதனையடுத்து அவர் வத்தளை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 30 தேதி வரை அவரை விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அவசர மற்றும் அசாதாரண நிலையில் சிறுவர்களுக்கு வழங்க மருந்துகள் அரசு வைத்தியசாலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மக்களிடையே இந்த நாட்களில் ஒருவருக்கு காய்ச்சல் உடல்வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்திய ஆலோசனைகளை பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை அவசர மற்றும் அசாதாரண நிலையின் போது சிறுவர்களுக்கு வழங்குவதற்கான மருந்துகள் அரசு வைத்தியசாலையில் உள்ளதாகவும் சிறுவர் நோய் விசேட வைத்தியர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. எனவே குழந்தைகள் நோய்வாய்ப்படும் சந்தர்ப்பங்களில் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு சிறுவர்களை கொண்டு சென்று தகுந்த சிகிச்சைகளை பெறுமாறும் சிறுவர் நோய் விசேட வைத்தியர்களின் சங்கம் பெற்றோர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் நிலவும் மருந்து தட்டுப்பாடு காரணமாக சிறுவர்களை அரசு வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்ல பெற்றோர்கள் தயங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய காலகட்டத்தில் சிறுவர்களுக்கு சிறந்த சத்தான உணவுகளை வழங்க வேண்டும் எனவும் அத்துடன் பிள்ளைகளின் பாதுகாப்பு தொடர்பில் பெற்றோர் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் சிறுவர் நோய் விசேட வைத்தியர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் வழங்குவதில் சுகாதார சேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் வழங்குவதில் சுகாதார சேவைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதாக அரசாங்கம் தெரிவித்த போதிலும் இதுவரையில் அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அரசு வைத்தியர் அதிகாரிகள் சங்க தலைவர் ருக்ஷான் கல்லான தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக வைத்தியர்கள் மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறையால் வைத்தியசாலைகளை மூட வேண்டிய நிலை உருவாகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கருப்பு சந்தைக்காரர்கள் சார்பில் எரிபொருள் சேகரிப்பு பிரசாரத்தில் ஈடுபட்டுள்ள எண்ணெய் கடத்தல்காரர்களால் நிலைமை மோசமாகி உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர், இந்த எரிபொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக போலீசாரும் இராணுவத்தினரும் மௌனம் சாதிப்பதால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு செல்லும் வைத்தியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் மிகவும் அனாதரவாகியுள்ளனர் என தெரிவித்தார். மேலும் எரிபொருள் மாபியா இன்று நல்ல வருமான ஆதாரமாக மாறியுள்ளது எனவும் கருப்பட்டி கடைகளுக்கு எரிபொருள் சேகரிக்கும் கொள்ளையர்கள் பெட்ரோல் போத்தல் 650 ரூபாவிற்கும் டீசல் போத்தல் 550 ரூபாவிற்கும் விற்கின்றனர் என குறிப்பிட்டார். அத்தியாவசிய சேவைகளான சுகாதார சேவைகளை ஊக்குவிப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாக கூறப்பட்டாலும் இந்த கொள்ளையர்களால் இதுவரையில் அவ்வாறானதொன்று நடைபெறவில்லை என வைத்தியர் ருக்ஷன் பில்லான தெரிவித்துள்ளார். மே 9 மற்றும் 10 தேதிகளில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபர்கள் பெயரிடப்பட்டுள்ளனர். மே 9 மற்றும் 10 தேதிகளில் கோட்டை மற்றும் தலகம பகுதிகளில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் காலி முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிலர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். இதற்கமைய குறித்த நபர்களை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டவர்களுள் வசந்த முதலிக்கே, லபிரு வீரசேகர, ரதிந்து சேனாரத்ன மற்றும் தம்மிக்க முனசிங்க ஆகியோரும் உள்ளடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
இலங்கைக்கான விமான சேவைகளை மீண்டும் தொடங்க தயாராக இருப்பதாக ஏரோஃப்ளோட் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவை தளமாக கொண்ட ஏரோஃப்ளோட் விமான நிறுவனம் தனது விமானங்கள் மீண்டும் தடுத்து வைக்கப்பட மாட்டாது என இலங்கை அரசாங்கம் உறுதியளித்தால் இலங்கை விமான சேவைகளை மீண்டும் தொடங்க தயாராக இருப்பதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் என ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதுவர் ஜெனிதா ஏலியனுக்கே தெரிவித்துள்ளார். இலங்கை தரப்பின் உத்தரவாதத்தின் பேரில் கொழும்பிற்கும் மஸ்கோவிற்கும் இடையிலான விமானங்களை மீண்டும் தொடங்குவதற்கு விமான அதிகாரிகள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் ஏரோஃப்ளோட் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்றினை இலங்கையிலிருந்து வெளியேற கொழும்பு வணிக மேல் நீதிமன்றம் அண்மையில் தடை விதித்திருந்தது. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் ரஷ்யா கண்டனம் தெரிவித்திருந்தது. இதனையடுத்து இந்த வழக்கில் சட்டம் அதிபர் தலையிட்டு தடை உத்தரவை நிறுத்தி வைத்தார். நீதிமன்ற வழக்கு முழுமையாக முடியும் வரை விமான நிறுவனம் காத்திருக்கும் என இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார். விமான நிறுவன அதிகாரிகளை நம்ப வைக்க நாங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருந்தது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கண்டி, நுவரெலியா உள்ளிட்ட பல இடங்களில் இன்று மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் பொலனர்வை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் அபாயத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. உணவு நெருக்கடியை வெற்றி கொள்வதே தமது கொள்கை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உணவு நெருக்கடியில் எவரையும் பட்டினியுடன் இருக்க விடாதிருப்பதே தமது கொள்கை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உணவு பாதுகாப்பு தொடர்பான குழு கூட்டம் பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற போது இவ்வாறு குறிப்பிட்டார். உணவு நெருக்கடியானது எதிர்காலத்தில் 4 மில்லியன் முதல் 5 மில்லியன் இலங்கையர்களை நேரடியாக பாதிக்கக்கூடும் என்றாலும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மீது அதிக கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உணவு நெருக்கடியை வெற்றிகரமாக கையாள்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் லன்சா தலைமையிலான குழு ஒன்றை நியமித்து அதில் அமைச்சர் விமல் ஸ்ரீபால டி சில்வா, கலாநிதி ஹர்ஷ டி சில்வா மற்றும் ஜனாதிபதி செயலகம், நிதி அமைச்சு உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளை இணைக்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்துள்ளார். உணவு பஞ்சத்தை எதிர்கொள்ள மலையக மக்களுக்கு சமைத்த உணவுப் பொதிகள் வழங்கப்பட வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணி வலியுறுத்தியுள்ளது. உணவு பஞ்சத்தை எதிர்கொள்ள மலைநாட்டு தோட்டங்களில் உள்ள தரிசு காணிகளை தோட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் கொழும்பு நகரில் தொடர் மாடிகளில் மற்றும் பின்னங்கிய குடியிருப்புகளில் வாழும் மக்களுக்கு நிலைமை சீராகும் வரை சமைத்த உணவுப் பொதிகள் வழங்க வேண்டும் எனவும் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் மற்றும் பிரதி தலைவர் பழனிசாமி சிதாம்பரம் ஆகியோர் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற்ற உணவு நெருக்கடி பற்றிய கலந்துரையாடலில் பிரதமருடன் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர, பெருந்தோட்ட அமைச்சர் ரமேஷ் பத்ரன், வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர் பழனிதி காம்பரம், நாடாளுமன்ற உறுப்பினர்களான சம்பிக்க ரணவக்க, திசா அத்தநாயக்க, லிமல் லன்சா, முன்னாள் எம்பி சாகல ரத்நாயக்க, நவீன் திசா நாயக்க, செந்தில் தொண்டமான் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தனது ஆலோசனைகளை முன்வைத்து உரையாற்றினார். கொழும்பு மாநகரத்தில் பின்தங்கிய தொடர் மாடிகளிலும் குடியிருப்புகளிலும் வாழ்கின்ற குடும்பங்கள் போதிய வருமானம் இல்லாமலும் உணவு சமைக்க எரிவாயு, மண்ணெண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் இல்லாமலும் தவிக்கின்றனர். அடுத்த சில மாதங்களுக்கு நிலைமை சீராகும் வரை ஒரு நாளைக்கு ஒருமுறை ஏனும் இவர்களுக்கு சமைத்த உணவுப் பொதிகளை வழங்க வேண்டும். இதற்கு கொழும்பு துறைமுக சமையல் கூடத்தையும் கொழும்பு மாநகர சபைக்கு சொந்தமான சமையல் கூடங்களையும் பயன்படுத்தலாம். இதற்கான பொறுப்பை இராணுவ சமையல் பிரிவிற்கு வழங்கலாம். இந்த திட்டத்தை உடன் நடைமுறைப்படுத்துங்கள். மலைநாட்டில் தோட்டங்களில் மக்கள் போதிய வருமானம் இல்லாமல் இருக்கின்றனர். 2021 ஜனவரியில் சுமார் 190 ரூபாவாக இருந்த அமெரிக்க டாலரின் வருமானம் இன்று 2022 சுமார் 360 ரூபாவாக உயர்ந்துவிட்டது. ஆகவே ஏற்றுமதியாளர்களின் வருமானம் இலங்கை ரூபாவில் 90% அல்லது ஏறக்குறைய 2 மடங்காக உயர்ந்துவிட்டது. ஆனால் இந்த உயர்ந்த மேலதிக வருமானத்தை இந்த ஏற்றுமதி விளைபொருளை உற்பத்தி செய்யும் தொழிலாளர்களுடன் பகிர்ந்து கொள்ள தோட்ட நிறுவனங்கள் தயாரில்லை. 2021 ஜனவரியில் தந்த அதே அடிப்படை சம்பளம் 900 ரூபாய்தான் இன்று 2022 வழங்கப்படுகின்றது. இது என்ன நியாயம்? ஆகவே ஒன்றில் சம்பளத்தை அதிகரித்து தொழிலாளர்கள் வாங்கும்
சக்தியை கூட்டுங்கள். அல்லது மலைநாட்டு தோட்டங்களில் உள்ள தரிசு காணிகளை தோட்ட மக்களுக்கு வழங்கி தங்கள் உணவுப் பொருட்களை வளர்க்க அவர்களுக்கு அனுமதி வழங்குங்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கிடையிலான பனிப்போரை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கிடையிலான பனிப்போரை முடிவிற்கு கொண்டு வந்து சர்வகட்சி அரசாங்கத்தை உடனடியாக ஏற்படுத்தினால் நாட்டினது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். சர்வகட்சி அரசாங்கத்தை உடனடியாக ஏற்படுத்தினால் நாட்டினது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும். அதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியம். அதற்கு ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கிடையிலான பனிப்போரை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும். அதன் பின்னரே நாட்டில் நிலவுகின்ற அனைத்து நெருக்கடிகளையும் மிக குறுகிய காலத்தில் தீர்த்துக் கொள்ள முடியும். தற்போது நாட்டில் வரிசைகள் அதிகரித்து காணப்படுகின்றது. இதனால் பாடசாலை மாணவர்களும் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாடசாலைகளுக்கு மாணவர்கள் உணவு உட்கொள்ளாமல் செல்லும் நிலை அதிகரித்துள்ளது. இதனால் மாணவர்களது எதிர்காலம் பெரிதும் பாதிக்கப்படும். அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் பசலைகளின்றி தமது தொழில் நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது. போக்குவரத்து வசதிகளுக்கான எரிபொருள் இன்மையால் அவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு பக்கம் உணவின்றி மக்கள் சிரமப்படுகின்றனர். எனவே அனைவரும் ஒன்றிணைந்து உடனடியாக சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும். மக்கள் அரசியல்வாதிகளிடம் நம்பிக்கை இழந்துவிட்டனர். எனவே உடனடியாகவே சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பதன் மூலம் மிக குறுகிய காலத்தில் நெருக்கடிகளை தீர்த்துக் கொள்ள முடியும். தற்போது ஜனாதிபதியும் பிரதமரும் போட்டி தன்மையுடன் செயற்படும் நிலை காணப்படுகின்றது. இதனால் சாதாரண மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். அவர்கள் இருவரும் தமக்குள் போட்டி போட்டுக்கொண்டு உத்தரவுகளை இடுகின்றனர். அதில் எந்த பிரயோசனமும் இல்லை. இறுதியில் மக்களே பாதிக்கப்படுகின்றனர். எனவே புதிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்டால் மட்டுமே நாட்டினது நெருக்கடிகளுக்கு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் அதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே சர்வகட்சி அரசாங்கமே தற்போது தீர்வாக அமையும் என குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான போக்குவரத்து மார்க்கங்களை இலவசமாக்குவதே பாடசாலைகளை தொடர்ந்தும் இயக்க ஒரே வழி என இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள சூழ்நிலையில் பாடசாலைகளை தொடர்ந்து இயக்குவது கேள்விக்குறி உள்ள ஆகியுள்ளதாகவும் இதனை அரசாங்கம் உணராமல் இருப்பது வேதனையாக இருப்பதாகவும் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் சரா புவனேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு தெரிவித்தார். இப்போதுள்ள நெருக்கடியான சூழ்நிலைகள் தொடர்பாக பல்வேறு விடயங்களை தெளிவுபடுத்தி அரசாங்கத்திடமும் கல்வி அமைச்சிடமும் பல கோரிக்கைகளை வேண்டுகோள்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த கோரிக்கைகள் வேண்டுகோள்கள் எவையும் அரசாங்கத்தினால் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படாத காரணத்தினால் இன்று பாடசாலைகளை மூடுகின்ற அல்லது இயக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு பிரதேசங்களிலும் 2-3 மைல்களுக்கு அப்பால் எரிபொருளுக்காக மக்கள் காத்து நிற்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் அதிபர்களும் ஆசிரியர்களும் வரிசையில் காத்து நிற்கின்றார்கள். அன்றாட போக்குவரத்துக்கே முடியாமல் இருக்கின்றது. உணவுப் பொருட்களின் விலைகள் எகிறிவிட்டது. இந்த நிலைமையில் பாடசாலைகளுக்கு மாணவர்களை வரவழைப்பது, ஆசிரியர்கள் கிரமமாக வருவது, கற்பித்தல் பணியை மேற்கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கின்றது. மிக மிக விரைவாக அரசாங்கம் இதற்கான ஒரு தீர்வை காண வேண்டும். அத்தனை அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கும் பாடசாலைகளை இயக்குவதாக இருந்தால் இலவசமான பயன் ஒழுங்குகளை உடனடியாக செய்யுங்கள். இல்லையில் பாடசாலைகளை மூடிவிட்டு அமைதியாக நீங்களும் இருங்கள். அரசு ஊழியர்களும் கல்வித்துறையினரும் 2 வார காலம் வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தை அரசாங்கம் அறிவித்துள்ளது. எதிர்வரும் 2 வாரங்களுக்கு அரசு சேவைகள் மற்றும் பாடசாலை கற்றல் நடவடிக்கைகளை இணையம் மூலம் மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த நடைமுறையானது எதிர்வரும் 20ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் 2 வாரங்களுக்கு அரசு சேவையாளர்களை சேவைக்கு அழைப்பதை மட்டுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அரசு நிர்வாக அமைச்சினால் பிரத்யேக சுற்று நிருபம் வெளியிடப்பட்டுள்ளது. அதனால் அரச ஊழியர்களும் கல்வித்துறையினரும் 2 வார காலம் வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தை அரசாங்கம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் எரிபொருள் விநியோகம் வழமைக்கு திரும்பும் வரை 2 வார கால வேலை திட்டம் அமலில் இருக்கும் என ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. எனினும் அத்தியாவசிய சேவைகள் வழமை போல் இயங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது.
கிளிநொச்சியில் இலக்கம் 72A கனகாம்பிகை குளம் வி பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. உதயராஜ் அம்சவர்த்தன் என்ற இளைஞரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். நேற்று முன்தினம் காலை 7 மணிக்கு கிளிநொச்சியில் அமைந்துள்ள தொழில் பயிற்சி நிலையம் ஒன்றிற்கு சென்றிருந்த நிலையில் இதுவரை வீடு திரும்பவில்லை என அவரது தாயாரான உதயராஜ் ரோஜா தெரிவித்துள்ளார். காணாமல் போன தனது மகன் தொடர்பில் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தனது கணவர் உதயராஜ் 26/12/2005 அன்று யாழ்ப்பாணம் சாவுச்சேரி மீசாலையில் வைத்து அரச படைகளால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார் எனவும் மனைவி குறிப்பிட்டுள்ளார். இன்று வரை அவர் தொடர்பில் எந்த தகவலும் தெரியாத நிலையில் தனது ஒரே ஒரு மகன் அம்சவர்த்தன் காணாமல் போயுள்ளார் என அவரது தாயாரான உதயராஜ் ரோஜா கவலை வெளியிட்டுள்ளார். எனவே அன்பு மகனை கண்டுபிடித்து தருமாறு தாயார் கூறியுள்ளதுடன் தகவல் தெரிந்தவர்களை 0741344699 என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பெட்ரோல் நிரப்புவதற்காக மக்கள் பல கிலோமீட்டர் நீளத்திற்கு காத்திருந்தனர். யாழ்ப்பாணத்தில் பெட்ரோல் நிரப்புவதற்காக மக்கள் பல கிலோமீட்டர் நீளத்திற்கு வாகனங்களுடன் காத்திருந்தனர். வடமராட்சி புறப்பொருக்கி பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பெட்ரோலை பெற்றுக் கொள்வதற்காக சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மோட்டார் சைக்கிளில் பலரும் காத்திருந்தனர். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு முச்சக்கர வண்டிகள் மற்றும் கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் பெட்ரோலை பெற்றுக் கொள்வதற்காக வரிசையில் நிற்கின்றன. இதேவேளை மல்லாகம் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் நேற்று காலை 2000 ரூபாய்க்கு மாத்திரமே பெட்ரோல் விநியோகிக்க முடியும் என மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் விநியோகிக்கப்பட்டது. அதனை பெற்றுக்கொள்வதற்கு பெருமளவானோர் வரிசையில் காத்திருந்தனர். இதன்போது பெட்ரோல் கையிருப்பு குறைந்த நிலையில் வரிசையில் காத்திருந்தோருக்கு 500 ரூபாய்க்கே பெட்ரோல் விநியோகிக்கப்பட்டது. இருந்த போதிலும் இறுதியில் பெட்ரோல் நிறைவடைந்தமையினால் பல மணி நேரமாக நீண்ட வரிசையில் காத்திருந்த பலருக்கு அங்கு பெட்ரோல் கிடைக்கவில்லை. இவ்வாறான நிலையில் இன்றைய தினமும் யாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்ட சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு மாத்திரமே பெட்ரோல் வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றாடல்துறை அமைச்சர் நசீர் அகமட் குவைத் தூதுவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். சுற்றாடல்துறை அமைச்சர் நசீர் அகமட் குவைத் தூதுவர் ஹலாப் எம்எம் புகைர் ஐயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் இலங்கையின் சுற்றாடல் துறையை மேம்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள அமைச்சர் இடம்பெற்ற இச்சந்திப்பில் வாயுக்களின் வெளியேற்றத்தால் சூழல் மாசடைவதை தடுக்க முடியாவிடனும் குறைக்கும் உபாயங்களை அடையாளம் காண்பதன் அவசியம் தொடர்பில் தூதுவருடன் கலந்துரையாடினார். இந்த விடயத்தில் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் உறவாடலில் ஏற்பட உள்ள சாதகங்களை இருவரும் பரிமாறிக்கொண்டனர். இயற்கை சக்திகளால் சுற்றாடல் அடையும் அனுகூலங்கள் மற்றும் அதனால் ஏற்படும் கழிவுகளை மனித நுகர்வுக்கு உகந்ததாக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதுடன் புதுப்பிக்கத்தக்க சக்திகளை கொண்டு அடைய சாத்தியமான வழிகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. இயற்கை அருட்கொடைகளை மானிட நுகர்விற்கு பயன்படுத்தி வீண் செலவுகளை குறைப்பதன் அவசியம் தொடர்பில் காலச்சூழல் தொடர்பிலும் ஆராயப்பட்டது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வாக குவைத் உதவுவது மற்றும் இத்துறையில் உள்ள அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது மற்றும் இலங்கையில் முதலிடுவதன் மூலம் உள்ளூர் தொழில் வாய்ப்பு துறைசார் வெற்றிகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பளிக்குமாறும் சுற்றாடல் அமைச்சர் நசீர் அகமட் கேட்டுக்கொண்டார். இரு நாடுகளுக்கும் இடையில் நீண்டகால உறவுகள் நிலவ புரிந்துணர்வுடன் செயற்படுவதற்காகவும் இயற்கை அனர்த்தங்கள் அவசர தேவைகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளின் போது குவைத் நீசக்கரம் நீட்டி உதவுவதாகவும் அமைச்சர் நசீர் அகமட் நன்றி தெரிவித்தார். தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். டெங்கு ஏற்படுத்தும் நுளம்புகளை அழிக்கும் திட்டம் ஒன்றை சிங்கப்பூர் ஆரம்பிக்க உள்ளது. டெங்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நுளம்புகளை அழிக்கும் திட்டம் ஒன்றை விரைவுபடுத்த சிங்கப்பூர் முடிவு செய்துள்ளது. உலகளாவிய ரீதியில் தற்போது பரவி வரும் குரங்கம்மை தொற்றினை அடுத்து டெங்கு பாதிப்பு தீவிரமடைந்து வருகின்றது. இந்த நிலையில் சிங்கப்பூரில் இவ்வாண்டில் 1400 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதுடன் கடந்த மார்ச் மாதத்தில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெங்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நுளம்புகளை அழிக்க ஒல்பேச்சியா என்ற திட்டம் ஒன்றை விரைவுபடுத்த சிங்கப்பூர் அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பில் அந்நாட்டு சுற்றுச்சூழல் அமைச்சர் கிரேஸ் பூ கருத்து வெளியிட்டுள்ளார். தொடக்கத்தில் ஒவ்வொரு வாரமும் 20 லட்சம் ஏடிஸ் நுழம்புகள் உற்பத்தி செய்யப்படும். அதன் பின்னர் வாரத்திற்கு 50 லட்சம் ஏடிஸ் நுழம்புகள் என இந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்படும்.
இந்த நுளம்புகளில் ஒல்பேச்சியா என்ற பாக்டீரியா காணப்படும். இந்த பாக்டீரியாவை சுமந்து கொண்டு செல்லும் நுளம்புகள் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள பெண் நுளம்புகளுடன் இனப்பெருக்கம் செய்யும் போது அவற்றின் முட்டைகள் குஞ்சு பொரிக்காது, அதனால் நுளம்புகளும் உற்பத்தியாகாது. டெங்குவை கட்டுப்படுத்தும் நோக்கில் இயற்கையான உருவான நுளம்புகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த இந்த சிறப்பு நுளம்புகள் ஆய்வகத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்றன என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.